டுடேயின் இரவு நேர உலக செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிலிப்பைன் மாகாணத்தை தாக்கிய சக்தி வாய்ந்த புயல் பாகிஸ்தானின் கராச்சி நகரில் பயங்கரவெடி விபத்து பன்னிரண்டு பேர் பலி பெட்ரோல் நிலையத்தில் காருக்கு தீ வைத்த நபர் அது தெரியாமல் காருக்குள் அமர்ந்திருந்த பெண் தங்கள் குழந்தை முதன் முதலில் பேசிய வார்த்தையை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பிரித்தானிய தம்பதி கணவரின் வெட்டப்பட்ட தலையுடன் காவல் நிலையம் சென்ற பெண் அம்பலமான ஐஎஸ் கும்பலின் வெறி செயல் விமானத்தில் ஆனொருவர் செய்த முகம் சுலிக்க வைக்கும் செயல் பின்னர் நடந்தது என்ன இருநூத்தி ஐம்பது நாய்களை கட்டிடத்தின் உச்சிக்கு தூக்கி சென்று வீசியறிந்து கொன்ற குரங்குகள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள தகவல் இனி விரிவான செய்திகள் விமானத்தில் ஆனொருவர் செய்த முகம் சுலிக்க வைக்கும் செயல் பின்னர் நடந்தது என்ன விமான நிலையத்தில் ஒருவர் முகக்கவசத்துக்கு பதிலாக உள்ளாடையை அணிந்து வந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள விமான நிலையத்தில் முப்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க ஆணொருவர் செய்த செயல் மற்ற பயணிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அந்த பயணி முகக்கவசத்துக்கு பதிலாக வித்தியாசமான வகையில் உள்ளாடையே முகக்கவசமாக அணிந்தபடி இருந்துள்ளார் இதையடுத்து விமான பணிப்பெண் அந்த நபரிடம் சரியாக முகக்கவசத்தை அணியுமாறு குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அந்த பயணி விமான பணிப்பெண்ணுடன் ரகலையில் ஈடுபட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் கொரோனா தடுப்பு அதிகாரிகள் அவரிடம் பேசி விமானத்திலிருந்து வெளியேற்றி உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து அந்த நபர் குறிப்பிடுகையில் எதற்கு முன்னர் விமான பயணத்தில் நான் உள்ளாடகை முகக்கவசமாக அணிந்துதான் பயணம் செய்தேன் இனியும் அப்படித்தான் செய்வேன் நான் வெளியேற்றப்பட்டதும் எனக்கு ஆதரவாக சில பயணிகள் வெளியேறினர் என தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸில் மிண்டானவ் மாகாணத்தை தாக்கிய சக்தி வாய்ந்த புயல் ஐந்து பேர் பலி பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானவ் மாகாணத்தில் சக்தி வாய்ந்த புயல் தாக்கியதில் பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானவ் மாகாணத்தில் சக்தி வாய்ந்த புயல் தாக்கியுள்ளது இதைத் தொடர்ந்து அங்கு கனமழை கொட்டியதில் பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த நிலையில் புயல் மற்றும் மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக சூறாவளி காற்றால் வீடுகளில் கூரைகள் பெயர்ந்து விழுந்ததுடன் கட்டடங்களும் இடிந்து விழுந்துள்ளன மேலும் சூறாவளி பாதிப்பிலிருந்து தப்பிக்க மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிப்பிலிருந்து தப்பித்துள்ளனர் இதே புயல் பலவான் மாகாணத்தில் மேற்கு நோக்கி வீசும் பொழுது மணிக்கு நூத்தி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சூறாவளி காற்றால் பலத்த மழை பெய்த நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் புகுந்துள்ளது சூறாவளி காற்றால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்தடைகள் தகவல் தொடர்பு துண்டிப்பு மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளன பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை ரப்பர் படகுகள் மற்றும் கயிறுகளை பயன்படுத்தி மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றி வருகிறது உள்ளூர் அவசரகால பணியாளர்கள் சாலைகளில் கிடக்கும் மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பாகிஸ்தானின் கராச்சி நகரில் பயங்கர வடி விபத்து பன்னிரண்டு பேர் பலி பாகிஸ்தானின் மிகப்பெரும் நகரங்களில் ஒன்றான கராச்சியில் இன்று ஏற்பட்ட வடி விபத்தில் பன்னிரண்டு பேர் பலியாகி உள்ளதோடு பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் கராச்சியின் செர்சா பகுதியில் உள்ள ஒரு வங்கி கட்டிடத்தின் அடியில் உள்ள பாதாள சாக்கடை கால்வாயில் இருந்து பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தால் அந்த வங்கி கட்டிடமே குலுங்கியுள்ளது கட்டிடங்களில் கண்ணாடிகள் உடைந்துள்ளதோடு வாகனம் சேதமடைந்துள்ளது இந்த விபத்தில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு பன்னிரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் கழிவுநீர் அமைப்பில் இருந்து வெடிவிபத்து நிகழ்ந்தது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது எனினும் கேஸ் கசிவால் இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது மீத்தேன் வாயுவால் வடிவிபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து முழுமையான ஆய்வுக்குப் பிறகே தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கட்டிட இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என்று நேரில் பார்த்தவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் அங்கு இடைபாடுகளை அகற்றும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கணவரின் வெட்டப்பட்ட தலையுடன் காவல் நிலையம் சென்ற பெண் அம்பலமான ஐ எஸ் கும்பலின் செயல் மொசாம்பிக் நாட்டில் ஐ எஸ் ஆதரவு கும்பல் ஒன்று கிறிஸ்தவ மத போதகரின் தலையை வெட்டி அவரது மனைவிக்கு அனுப்பி வைத்த கொடூரம் நடந்துள்ளது மொசாம்பிக் நாட்டின் எண்ணெய் வலம்பிக்க காபோ டெல்காடோ பிராந்தியத்தில் குறித்த கொடூர செயல் அரங்கேறியுள்ளது கடந்த புதன்கிழமை ஒருவர் அவரது கணவரின் வெட்டப்பட்ட தலைவுடன் மாகாண காவல்துறை தலைமையகம் சென்று முறையேற்றுள்ளார் வெட்டப்பட்ட தலையுடன் காவல் நிலையம் சென்று முறையிட ஐ எஸ் ஆதரவு கும்பல் தம்மை கட்டாயப்படுத்தியதாகவும் தலை வெட்டப்பட்ட நிலையில் தமது கணவரின் சடலத்தை வயல்வெளியில் கண்டெடுத்ததாகவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் காபோ டல்கோடா பிராந்தியத்தில் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஐ எஸ் ஆதரவு தீவிரவாத கும்பலால் தொடர்ந்து தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதுவரை மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பது பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் சுமார் எட்டு லட்சம் மக்கள் வேறு மாகாணங்களுக்கு குடிபெயர்ந்துள்ளனர் கடந்த மார்ச் மாதம் ஐஎஸ் கும்பல் பால்மா நகரில் திடீரென முன்னெடுத்த கொடூர தாக்குதலில் டசின் கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் அடுத்து கடந்த ஜூலை மாதம் ஆபிரிக்க ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க ராணுவத்தினர் சுமார் மூவாயிரத்தி நூறு பேர் மாகாணத்தின் வடபகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதனால் தாக்குதல் நடவடிக்கைகள் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மாகாண நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் பெட்ரோல் நிலையத்தில் காருக்கு தீ வைத்த நபர் அது தெரியாமல் காருக்குள் அமர்ந்திருந்த பெண் சீனாவில் பெட்ரோல் நிரப்புவதற்காக நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காருக்கு ஒருவர் தீ வைத்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சீனாவில் உள்ள செசாகன் என்ற இடத்தில் அமைந்துள்ள பெட்ரோல் நிலையம் ஒன்றில் ஒருவர் தனது காருக்கு பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் அவர் தன் காருக்கு பின்னால் நின்று கொண்டிருக்க அங்கு வந்த ஒருவர் சட்டென அந்த பெட்ரோல் நிரப்பும் குழாயை எடுத்து கார் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைக்கின்றார் தீ சட்டன காரில் பரவ அது தெரியாமல் காருக்குள் ஒரு பெண் அமர்ந்திருக்க உடனே காருக்கு பின்னால் நின்ற அந்த நபர் ஓடோடி சென்றார் அந்த பெண்ணை காரிலிருந்து வெளியேற்ற இருவருமாக அங்கிருந்து தூரமாக ஓடுகின்றனர் அதற்குள் அந்த பெட்ரோல் நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் கிட்டத்தட்ட பத்து பேர் வரை வேகமாக வந்து தீயை அணைத்துள்ளார்கள் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இந்த காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது தீவைத்த நபரை கைது செய்த போலீசார் அவர் எதற்காக தீவைத்தார் என்பது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இருநூத்தி ஐம்பது நாய்களை கட்டிடத்தின் உச்சிக்கு தூக்கிச் சென்று வீசியறிந்து கொன்ற குரங்குகள் இந்தியாவில் தன் குட்டி ஒன்றை நாய்கள் கொன்றதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக இருநூத்தி ஐம்பது நாய்களை கட்டிடத்தின் உச்சிக்கு தூக்கிச் சென்று வீசியறிந்து குரங்குகள் கொன்றதாக திகிலை ஏற்படுத்தும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது சமீப காலம் வரை குரங்குகள் சாதுவான விலங்குகளாகவே பார்க்கப்பட்டு வந்தன ஆனால் குரங்குகள் குறித்து தற்போது வெளியாகி வரும் பல தகவல்கள் அவை சாதுவானவை அல்ல மூர்க்கத்தனமானவை என்பதை நிரூபிப்பது போல் அமைந்துள்ளது தாய்லாந்தில் சுற்றுலாவுக்கு பெயர் பெற்ற ஒரு இடத்தில் கொரோனா காரணமாக சுற்றுலா பயணிகள் வராததால் சரியான உணவு கிடைக்காத குரங்குகள் கடைகளிலிருந்தும் பொதுமக்களிடமிருந்தும் முரட்டத்தனமாக உணவுப் பொருட்களை பிடுங்கி தின்னும் காட்சிகள் வெளியாகி உள்ளன இந்தியாவில் குரங்குகள் சேர்ந்து பசு ஒன்றை கொன்றுவிட்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் உள்ள மஜாலகோன் என்ற கிராமத்தில் நாய்கள் சில சேர்ந்து ஒரு குரங்கு குட்டியை கொன்றுவிட்டனவாம் அதைத் தொடர்ந்து பழிக்கு புலி வாங்குவதற்காக குரங்குகள் சேர்ந்து நாய்களை தாக்கி அவற்றை தூக்கி சென்று உயரமான கட்டடங்கள் மற்றும் மரங்கள் மீதிருந்து கீழே வீசி கொள்கின்றனவாம் இதுவரை சுமார் இருநூத்தி ஐம்பது நாய்கள் வரை குரங்குகளால் இப்படி வீசி எரியப்பட்டு கொல்லப்பட்டுள்ளனவாம் அங்கு இப்போது ஒரு நாய் கூட இல்லை என்று கூறும் கிராமவாசிகள் நாய்கள் இல்லாததால் இப்போது பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளை குரங்குகள் துரத்துவதாக திகுலுடன் தெரிவித்துள்ளார்கள்